சென்னை திருவேற்காட்டில் போதை மறுவாழ்வு மையத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 17 பேர் மறுவாழ்வு மையத்தின் ஜன்னலை உடைத்து தப்பியோடிய நிலையில் 8 பேர் மீண்டும் திரும்பினர். 9 பேரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஸ். வணக்கம் ஜெய்ஹரிஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. திருவேற்காடு பகுதி அடுத்து மேலாயணம் பாக்கம் பாடசாலை பிரிவில் இம்மானுவேல் என்பது போதை மறுவாழ்வு ஒன்றை நடத்தி வருகிறார். இதில் குடிப்பழக்கம் மற்றும் போதைக்கு அடிமையான அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த அதிகாலை போதை மறுவாழ் மையத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நபர்களில் 17 பேர் ஜன்னலை உடைத்து அது வழியாக தப்பி சென்றது அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அறைக்கு தகவல் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் சம்பவம் குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். இது 8 தப்பியோடிகள் 8 பேர் போதை மறுவாழ் மையத்திற்கு மீண்டும் திரும்ப வந்தனர். மேலும் தப்பியோடிகள 9 பேர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு போலீசார் விசாரித்து விட்டு மேலும் போதை மறுவாழ் மையத்தை சிகிச்சை பெற்றதால் அளித்தவர்களை சிகிச்சை அளித்தவர்களை தாக்கியதால் தப்பி சென்றார்களா அல்லது அவர்கள் அங்கிருந்து சென்றதுக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். பிரியங்கா, டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.